பேருந்து வசதி கூட இல்லாத கிராமத்தில் பிறந்த ஒருவரால் வானை ஆளும் விமானத்தின் உரிமையாளர் ஆக முடியும் என்பது இவர் பிறக்கும் வரை விடையில்லாத கேள்வியாகவே இருந்தது. ஆனால் இவர் முயற்சிக்கும் பொழுது அது விடையாக மாறியது. கனவுகளை நனவாக்கும் போராட்டத்திற்கு வானமே எல்லை என்பதை உணர்ந்த இவர் அந்த வானத்தையே தனக்கு எல்லையாக கொள்ளும் கனவை கண்டார். கோரூர் ராமசாமி கோபிநாத். உண்மையில் இவரின் ஆசை மற்றும் கனவை கேட்டு எள்ளின் நகையாடாதவர்கள் யாரும் இல்லை. பஸ்ஸில் போக முடியாதவனுக்கு ஏரோப்ளேன் கேக்குதா என்பதே பலரின் கேள்வியாகவும் விடையாகவும் இருந்தது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதன்னு சொல்லியவர்களுக்கு இருப்பதை கொண்டே பறக்க முடியும் என்று எடுத்து காட்டியவர். இனி பறக்க முடியும் என்ற சொல்லை விட பறக்க வைக்கிறேன் என்ற சொல்லை நோக்கி இப்பயணத்தை ஆரம்பித்தார் ஜி ஆர் கோபிநாத். ஆரம்ப காலத்தில் இந்தியாவிற்காக இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற ஆசை விதையாகி அது துளிர்த்து விருட்சமாய் வளர்ந்தது. தன்னுடைய 20வது வயதில் இராணுவத்தில் சேர்ந்த கோபிநாத்திற்கு ஆரம்பமே சவால் நிறைந்ததாக இருந்தது. வங்கதேச சுதந்திர போரில் ஈடுபட்டிருந்த இந்திய இராணுவத்திற்காக போரில் கலந்து கொண்ட இவருக்கு இராணுவ வாழ்க்கை மிகவே பிடித்த ஒன்றாக மாறிவிட்டது. இராணுவ சேவைகளை புரிந்து கொண்டிருந்த கோபிநாத்திற்கு வாழ்வின் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. அந்த எண்ணத்துடன் தனது 28 வயதில் இந்திய இராணுவ இருந்து ஓய்வு பெற்ற இவர் தனது அடுத்த கட்ட வாழ்க்கை எல்லை காவல் வீரனை விட கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்தார். இராணுவ போரில் பங்கெடுத்தவருக்கு அதை விட எந்த சோதனை வந்தாலும் அதை எதிர்த்து போராட உள்ளத்திலும் உடம்பிலும் தெம்பை இந்திய இராணுவம் வளர்த்திருந்தது. சொந்த ஊருக்கு சென்று தன் கனவை விதையிட்டு தன் உழைப்பை உரமாக்கி பல தொழில்களை மேற்கொண்ட கோபிநாத் பட்டுப்புழு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, பால் விற்பனை, பங்கு சந்தை மற்றும் மோட்டார் சைக்கிள் தரகர் என்று பல இடங்களில் தன் தடத்தை பதித்தார். செய்த தொழிலில் வெற்றி, நல்ல சம்பாத்தியம் இருந்தும் அவரது அடி மனதில் உண்டான வான் பசிக்கு மட்டும் தீனி கிடைக்கவே இல்லை. அங்கு திருப்தி அடைந்திராத கோபிநாத்தின் மனது தனக்கான இலக்கை நோக்கி தனது பார்வையை வீசியது. அந்த பார்வை சென்றது வானை நோக்கி. வானம் குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே பறக்க இயலும் என்ற எண்ணம் கொண்ட காலம் அது. விமானமும் வானமும் சாமானியனால் தலை உயர்த்தி மட்டுமே பார்க்க இயலும் என்பதை மாற்ற நினைத்தார் ஜி ஆர் கோபிநாத். வேடிக்கை பார்க்கும் எளியவனும் வானில் பறக்கலாம் என்ற எண்ணத்தை லட்சியமாக்கி அதனை நோக்கி எட்டு வைத்த கோபிநாத்திற்கு இலக்கு மட்டுமல்ல பாதையும் கடினமாகத்தான் இருந்தது. தனது எண்ணத்தையும் அதற்கான செயல்முறையையும் எடுத்து கூறியவருக்கு கிடைத்தது முடியாது என்ற பதிலும் நிராகரிப்பும் மட்டுமே. ஏளனங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் போன்ற இரக்கங்களையே காணும் மனிதன் அதிலிருந்து எழுந்து ஏறி வர அந்த வானமே எல்லை என்பதை நிரூபிக்கும் முதல் வாய்ப்பு ஜி ஆர் கோபிநாத்துக்கு கிடைத்தது 1997 தனது நண்பர்களின் துணையுடன் தனது நிறுவனத்தை 1971 பெங்களூரில் தொடங்கினார் ஜி ஆர் கோபிநாத். தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் பயணிக்க ஏதுவாக ஹெலிகாப்டர்களை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வான்வழி போக்குவரத்தில் முதல் புரட்சியை உண்டாக்கினார் இந்த சூரன். ஹெலிகாப்டர்களை வாடகைக்கு விடும் இந்த சோதனை முயற்சி வெற்றிகரமாக மட்டுமில்லாமல் பிரபலமான திட்டமாகவும் அமைந்தது. இதன் மூலம் வான் சேவையில் தனது காலடியை பதிக்க தொடங்கிய கோபிநாத் அடுத்த கட்டமாக தனது வாழ்நாள் லட்சியமான சாமானிய மக்களுக்கான விமான சேவையை தொடங்கினார். 2003 தனது நிறுவனத்தின் விமான சேவையை தொடங்கிய கோபிநாத் குறைந்த கட்டணத்தில் சாமானிய மக்களையும் பயணிக்க வைத்தார். அன்றைய காலகட்டத்தில் குறைவான கட்டணத்தில் விமான சேவை வழங்கியது இவரது நிறுவனமே. ஒரு சிலருக்கு மட்டுமே விமான சேவை என்று கூறி வந்த கட்டத்தில் அனைவருக்கும் விமான சேவையை வழங்கியது இவர் மட்டுமே. நடுத்தர மக்கள் பலரின் விமான கனவை நனவாக்கிய பெருமை இவரின் கனவிற்கு கிடைத்த பலனாக மாறியது. கிட்டத்தட்ட 4 இந்த விமான சேவையை நடுத்தர மக்களுக்காக வழங்கிய கோபிநாத் தனது விமான சேவையை மற்றொரு நிறுவனத்துடன் இணைத்துக் கொண்டார். அங்கிருந்து தனக்கு பிரதான தொழிலாக விமான சேவையை கையில் எடுத்துக்கொண்டார் கோபிநாத். வாழ்வின் பல இறங்கு முகங்களை கண்டவர் இதில் துவண்டு விடாமல் தனது தூண்டுகோலாக மாற்றிக்கொண்டு எழுந்து பறந்தார். தனது தோல்விகளை தனது பாடங்களாக்கிக் கொண்டவர் 2009 சரக்கு விமான சேவையை தொடங்கினார். இதன் மூலம் தனது வெற்றியை வானில் நிலைநாட்டிக் கொண்ட கோபிநாத் உண்மையில் தனது கனவுகளுக்கு இறக்கை கட்டி பறக்க விட்டுள்ளார்.
கனவுகள் உன்னை உறங்க விடாமல் செய்ய வேண்டும் என்ற கனவு நாயகனின் கூற்றை தனது வாழ்வில் மெய்ப்பித்து காட்டிய சூரன் இந்த கோபிநாத். கண்ட கனவையும் நடுத்தர மக்களின் ஆசைகளையும் நிறைவேற்றிய ஜி ஆர் கோபிநாத் என்னும் சூரரை என்றும் போற்றுவோம். இதுபோல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள். சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.